வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா கடைக்கு வரக்கூடிய ஒரு சில பேர் என்ன கேட்பாங்கன்னா எனக்கு இருக்கிறதுலையே சின்னதாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சாமி சிலை வந்து இருக்கிறதுலே சின்ன சிலையா வேணும் அப்படின்வாங்க ஒரு சில பேருக்கு வந்து என்ன நம்பிக்கை அப்படின்னா அந்த கையை தா கை உயரத்தை தாண்டக்கூடாது அப்படின்றது நம்பிக்கையாக இருக்கும் ஆனால் உருவ வழிபாடுன்றது மனசு ஒன்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க நீங்கள் அந்த சைஸெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னால் முன்னாடியெல்லாம் என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா தீட்சையெல்லாம் எடுப்பாங்க குருமார்கள்ட்ட தீட்சை வாங்கியிருப்பாங்க அந்த விக்கிரகத்துக்கு தினமுமே வந்து அவங்க பூஜை பண்ணணும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா போகிற இடமெல்லாம் நித்திய பூஜை பண்ணணுன்றதுக்காக எந்த ஊருக்கு எங்கே பயணப்பட்டாலும் அதை கையிலேயே கொண்டு போவாங்க அதனால் ரொம்பவே சின்னதாக அவங்க எடுத்துப்பாங்க அப்போ தான் எங்கே போனாலும் கொண்டு போ கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிலைகள் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அவங்களே அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அது வந்து ரொம்பவே அழகாக அதை அலங்கரிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இருந்தாலும் இப்போ சின்ன சைஸ்லேயே பெருசில் உள்ள அதே பெரிய சிலைகளில் உள்ள அதே அளவுக்கு டீட்டைலாக நிறையவே குட்டி குட்டியாக சிலைகள் நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்கு அதில் ரொம்பவே ஸ்பெஷலாக சொல்லணுன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற குட்டி வாராகி வாராகி அம்மன் ரொம்பவே சின்னது ரெண்டு இன்ச்சில் இவ்வளோ அழகாக அதை செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ரெண்டு இன்ச்சு வாராகி அம்மன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காங்க வாங்க அவங்கள மட்டும் இல்லை இன்னைக்கு மு இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே மூணு இன்ச்சுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம பக்கத்தில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வாராகி அம்மன் தான் நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு இன்ச்சு உயரத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய வாராகி அம்மன் முகம் அவ்வளவு திருத்தமாக அழகாக இருக்குது அது மாதிரி அந்த கையில் எட்டு கரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா வச்சுருக்கிற ஆயுதமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக அழகாக இருக்குது உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் அந்த பீடமும் அம்பால் அமர்ந்திருக்கிற பீடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்பீரமாக அழகாக இருக்குது இந்த வாராகியம்மன் வந்து பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட வாராகியம்மன் அந்த கோரைப்பல்னு சொல்லக்கூடிய அந்த பல்லு கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வாராகியில் மாதிரி அடுத்ததாக இது வந் இந்த பாலாம்பிகைக்காகவே விளக்கு கடைக்கு நிறைய பேர் வர்றாங்க இந்த பாலாம்பிகையோட உயரம் பார்த்தோன்னா ஒன்றரை டு ரெண்டு இன்ச்சு ஒன்றே முக்கால் இன்ச்சு தான் இருப்பாங்க தாமரை பீடத்தில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த பாலாவை பார்த்துட்டா அப்புறம் வேறு எதையுமே வாங்க மாட்டாங்க இந்த பாலாம்பிகையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக குட்டியாக அவ்வளோ அழகாக இருக்கும் தாமரை பீடத்தில் உட்காந்துருப்பாங்க ஒன்றரை டு ரெண்டு இன்ச்சு தான் உயரம் பார்த்திங்கன்னா இதில் பிள்ளையார் பிள்ளையார் மினியேச்சர்லேயே குட்டியாக ரொம்ப அழகாக வந்திருக்காரு இவருமே பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டவர் வலம்புரியாக இருக்கார் மாதிரி புதுசாக இப்போ மகாமேருமே வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு இன்ச்சில் வந்து மகா மகாமேரு சின்னதாக வந்திருக்கு ரொம்பவே குட்டியாக அழகாக இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா பைரவர் பைரவரோட உயரமும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சு தான் வரும் இந்த பைரவரோட உயரமும் அதுலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் பின்னாடி அவருடைய வாகனம் அது மாதிரி கையில் அந்த அஸ்தம் ஆயுதம் எல்லாமே அவ்வளோ ஷார்ப்பாக அழகாக சின்னதாக கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா பழனி ஆண்டி முருகன் வந்து ஆண்டி கோலத்தில் இருக்கிறது அவ்வளோ டீட்டெயிலாக வந்து இதை செதுக்கியிருப்பாங்க அந்த இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீடைலாக இருக்கும் ரெண்டு இன்ச்சு தாங்க இதோடய உயரம் இவ்வளோ அழகாலாம் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது வந்து பெரிய விஷயம்தான் அது மாதிரி பார்த்திங்கன்னா சிவலிங்கம் ரெண்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் இந்த நந்தியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீடைலாக இருக்கும் அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக இருக்கும் அந்த நந்தியுமே பெருமானும் அவ்வளோ அழகாக இருப்பார் சிவலிங்கமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் திருநீர் பட்ட பூசி அவ்வளோ அழகாக இருக்குது இதுவுமே பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கம் அதை விட இன்னுமே அற்புதமான ஒரு சின்ன சிவலிங்கம் நந்தியம்பெருமானை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியுது இல்லையா என் கையில் இருக்கக்கூடியது எவ்வளோ குட்டியோண்டு டப்பா அதுக்குள்ளே இந்த சிவலிங்கமும் நந்தியம்பெருமானும் இருக்காங்க எவ்வளோ சின்னதாக இருக்காருன்னு பாருங்கள் ஆனால் அதில் அழகுலையோ அந்த வடிவமைப்புலையோ எந்த குறையும் இருக்காது இது வந்து நந்தி சிவலிங்கம் மினியேச்சர்னே சொல்லுவோம் இதிலேயே இன்னொரு சிவபெருமான் இருக்கார் அவர் சிவலிங்கம் பார்த்திங்கன்னா அழகாக நாகாபரணத்தோடு வேற இருக்கும் இவ்வளோ அழகு பாருங்க ஸோ ரொம்பவே சின்னதாக அழகாக கலை நயத்தோடு செஞ்சுருக்காங்க இதை நம்ம ஒரு சின்ன கிஃப்ட்டு கூட நம்ம வந்து இதை பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நம்ம வச்சு வழிபடுறதுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே சின்னதாக எனக்கு போதும் நான் சின்னதாக பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு அந்த சிவலிங்கம் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா போகர் பழனி ஆண்டவர் பழனியில் இருக்கக்கூடிய நவ பாஷான விக்கிரகம் அந்த விக்கிரகத்தில் உள்ள அபிஷேக தண்ணியை நம்ம குடித்தா கூட போதுமா அந்த அபிஷேக தண்ணி வந்து அவ்வளோ நோய் தீர்க்கக்கூடிய மூலிகையாக நமக்கு வந்து இருக்குமா ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் சிலையை வடிவமைச்சவர் வந்து இவர் தான் இந்த போகர் தான் அவரையும் வந்து சித்தர் இவர் அதனால் இவர் சித்தர் வழிபாடு பண்ணுறவங்க போகிற ரொம்பவே விரும்பி கும்பிடுவாங்க ஸோ அவரும் வந்து சின்ன வடிவில் செஞ்சுருக்காங்க இது ஒரு ஒன்றரை இன்ச்சு உயரத்தில் உள்ள விக்கிரகம் தனியாகவே போகர் வச்சுக்கலாம் கீழே பீடமும் தனியாக இருக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா மெய்கண்டார் சைவ சமயத்தில் இவருக்கு ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவர் மெய்கண்டார் அவருடைய விக்கிரகம் இப்போ செஞ்சுருக்குறோம் அந்த பாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இவருக்குமே தனியாக பீடம் கொடுத்து உட்கார வச்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த குடிமையிலருந்து ஆதீனம் இவங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியே இருக்கும் மெய்கண்டார் அவருடைய விக்கிரகமும் பஞ்சலோகத்தில் இப்போ இருக்கு அடுத்ததாக ரொம்பவே வந்து விரும்பி நிறைய பேர் கும்பிடக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் அவருமே நம்மளுக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சில் இப்போது வந்திருக்கார் லக்ஷ்மி நரசிம்மர் பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக அழகாக சின்னதாக உங்களுக்கு தெரியுது இல்லையா கை என்னோடய கை வரல ரெண்டு இன்ச்சு கூட கிடையாது அந்த அளவுக்கு குட்டியாக அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் தெரியும் நிறைய பேருக்கு வந்து ஞாய்றுக்கிழமையில் வழிபாடு பண்ணுறாங்க நாலரை டு ஆறு ராகு காலத்தில் சரபேஸ்வரருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது இந்த வழிபாடு வந்து நமக்கு நிறையவே வெற்றியவும் கொடுக்குன்றதுனால நிறைய பேர் அதை வந்து வழிபடுறாங்க சரபேஸ்வரர் அவருமே நம்மளுக்கு ஒன்றரை இன்ச்சில் வந்து இருக்கார் இப்போ இப்படி பார்த்திங்கன்னா பிரித்தியங்கரா தேவி ரொம்ப குட்டியாக அழகா மினியேச்சரில் செஞ்சுருக்குறாங்க பிரித்தியங்கராவுமே நம்மளுக்கு பஞ்சலோகத்தில் ஒன்றரை இன்ச்சு கூட இருக்காது இது அதை விட சின்னதாக தான் இருக்கும் இதே பிரித்தியங்கரா அழகா டாலர்லேயும் கூட இருக்காங்க அது மாதிரி பழனி ராஜ அலங்கார முருகர் கோல்டு பாலிஷோட பஞ்சலோகத்தில் செஞ்சு கோல்டு பாலிஷோட இந்த ராஜ அலங்கார முருகர் இருக்கார் ராஜாலங்கார முருகர் அப்படின்னாலே கையில் வந்து அந்த கிளியோடு இருக்கக்கூடிய கோல் இருக்கும் ஸோ அதுவும் இதில் இருக்குது வேல் வேணும்னா வேல் கூட நம்ம வச்சுக்கலாம் அதுவுமே உங்களுக்கு தனியாக தந்துடுவோம் மாதிரி அடுத்து தான் நம்ம பார்க்க இருக்கிறது ராமர் செட்டு மூணு இன்ச்சில் குட்டியோண்டு ராமர் செட்டு இது நிறைய பேர் கேட்டு வருவாங்க எங்கக்கிட்ட சின்னதாக ராமர் செட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அதுக்கேத்தாப்பில் ஹனுமான் சீதா பிராட்டியார் லக்ஷ்மணன் எல்லாம் வந்து அழகாக அப்படியே செட்டாக மூணு இன்ச்சு உயரத்தில் நமக்கு இப்போ அவைலபிள் இருக்காங்க பார்த்திங்கன்னா பெருமாள் சீதேவி பூதேவியோட இந்த விக்கிரகங்களோட விலை எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் ஏன்னா விலை இல்லை பட் வீடியோ வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து கூட அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் இருக்கிற ரேட்டை கேட்குறதுனால கன்ஃபியூஷன் ஆகிறோம் ரொம்ப குழப்பமாகுது அதனால தான் இப்போ ரேட்டே சொல்கிறதே இல்லை இது மாதிரி நின்ற குளத்தில் அகத்தியர் அகத்தியர் வந்து மூன்றரை இன்ச்சு உயரத்தில் உள்ள அகத்தியர் நின்ற குளத்தில் இருக்கார் மாதிரி அகத்தியர் வந்து அமர்ந்த குளத்துலேயும் கேட்பாங்க ஸோ அவங்களுக்காக அமர்ந்த குளத்தில் இருக்கக்கூடிய அகத்தியரும் இருக்கார் எல்லாமே பஞ்சலோகத்தில் செய்யப்பட்டது அது மாதிரி மகா பெரியவா மகா பெரியவா விக்கிரகமும் நம்மளுக்கு மூன்றரை இன்ச்சில் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக செய்யப்பட்ட விக்கிரகம் இப்போது நம்மக்கிட்ட இருக்குது நாம் இன்றைக்கி பார்த்த இந்த விக்கிரகங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்லேயும் வாங்கலாம் அல்லது இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் மேலும் இது மாதிரி புதுமையான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்